திமுக தலைவராக போட்டியின்றி தேர்வாகி இன்று தமிழகத்தின் முதல்வராகும் மு க ஸ்டாலினின் அரசியல் வாழ்க்கை 1967 ஆண்டு அவரது 14வது வயதிலேயே தொடங்கிவிட்டது. ஏறத்தாழ அரை நூற்றாண்டு கால அரசியல் அனுபவத்தை பெற்றவர் ஸ்டாலின். கருணாநிதி தயாளு அம்மாளின் 3வது மகனாக 1953 ஆண்டு மார்ச் 1 பிறந்தார் ஸ்டாலின். திமுக முதல் முறையாக ஆட்சியை பிடித்தபோது, அதாவது 1967 ஆண்டு தனது 14வது வயதிலேயே அவர் அரசியலில் கால் பதித்தார். 1973 ஆண்டு திமுகவின் பொதுக்குழு உறுப்பினரானார். பிறகு 1975 அவசர நிலை அமல்படுத்தப்பட்ட போது சிறையில் அடைக்கப்பட்டார். திமுகவின் இளைஞர் அணி செயலாளர் பொறுப்பை கவனித்து வந்த அவர் முதன்முறையாக 1984 ஆண்டு தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவினார். பின் 1989 ஆண்டு தேர்தலில் அதே தொகுதியில் முதல் முறையாக வெற்றி கண்டு சட்டப்பேரவைக்குள் நுழைந்தார். இருப்பினும் ராஜீவ்காந்தி படுகொலைக்கு பின்னர் 1991 திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு நடைபெற்ற தேர்தலில் அவர் தோல்வியை தழுவினார். 1996 தேர்தலில் 1000 விளக்கு தொகுதியில் அவர் 2வது முறையாக வெற்றியை வசப்படுத்தினார். அதன் பிறகு உள்ளாட்சி தேர்தலில் சென்னை மாநகராட்சிக்கு நேரடி மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதன் மூலம் சென்னை மாநகராட்சிக்கு நேரடியாக தேர்வான முதல் மேயர் என்ற பெருமையும் அவருக்கு கிடைத்தது. 2001 தேர்தலில் மீண்டும் அதே தொகுதியில் வென்று 3வது முறையாக சட்டப்பேரவைக்கு தேர்வானார். அதே ஆண்டு மீண்டும் சென்னை மேயராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டார். ஆனால் 2002 ஆண்டு அப்போதைய அதிமுக அரசு கொண்டு வந்த சட்டத்தால் அவர் மேயர் பதவியிலிருந்து விலக நேரிட்டது. இருப்பினும் எம்எல்ஏவாக தொடர்ந்தார். 2006 சட்டப்பேரவை தேர்தலில் 4வது முறையாக 1000 விளக்கு தொகுதியில் வெற்றியை வசப்படுத்தினார். அப்போது உள்ளாட்சித்துறை அமைச்சராகவும் பதவி வகித்த அவர் 2008 ஆண்டு திமுக பொருளாளராக பொறுப்பேற்றார். 2009 ஆண்டு துணை முதலமைச்சராகவும் நியமிக்கப்பட்டார். பின்னர் 2011 மற்றும் 2016 ஆண்டுகளில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்களில் ஸ்டாலின் கொளத்தூர் தொகுதியிலிருந்து எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டார். கருணாநிதியின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து 2017 ஆண்டு ஜனவரி 4 ஸ்டாலின் திமுக செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். கருணாநிதியின் மறைவைத் தொடர்ந்து திமுக தலைவர் பதவிக்கு மனு தாக்கல் செய்த மு க ஸ்டாலின் போட்டியின்றி அக்கட்சியின் தலைவரானார். இந்த நிலையில் இரு பெரும் ஆளுமைகளான கருணாநிதி மற்றும் ஜெயலலிதா இல்லாததால் திராவிட கட்சிகள் எதிர்கொண்ட 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக முதல்வர் வேட்பாளராக களம் கண்ட மு க ஸ்டாலின் தற்போது தன்முன்னே இருந்து அனைத்து தடைகளையும் தகர்த்து இன்று தமிழ்நாட்டின் முதல்வராகியுள்ளார். மே மாதம் சூரியன் சுட்டெரிக்கும் என்பார்கள். மே 2 இன்று இவ்வளவு சுட்டெரித்து ஆட்சி மாற்றத்தை உண்டாக்கியுள்ளது உதயசூரியன்.